ஸோ ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் என்ன ஆகும், ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதாகவும், ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஜனவரி 15க்கு மேலே வந்து விண்டோஸ் 7 வந்து ஸ்டாப் பண்ணுறதாகவும் விண்டோஸ் தரப்புலேருந்து வந்து அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூருக்காக தான். ஸோ விண்டோஸ் 10 வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பீட்டா வெர்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதோடய அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக தான் விண்டோஸ் 10க்கு வந்து மாற சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக லேப்டாப் வாங்குறீங்க, உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து விண்டோஸ் 7 வந்து இருக்குது, புதுசாக வாங்குற லேப்டாப்பில் இன்பில்டாகவே விண்டோஸ் 7 இருக்குது அப்படின்னா, ஸோ விண்டோஸ் 10 வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, தனியாக வந்து சாஃப்ட்வேர் வாங்க தேவையில்லை. மேபி நீங்கள் புதுசாக ஓஎஸ் ஏதாவது பைரட் வெர்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப் வாங்குறப்ப இருக்கிற வெர்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட்டில் போய் நீங்கள் வந்து விண்டோஸ் 10 வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும், இல்லை ஆன்லைன் மூலமாகவும் அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நான் நார்மலாக வந்து உங்களோட கண்ட்ரோல் பேனல் போய்க்குவோம். ஸோ அந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து இந்த மாதிரி கேட்டகிரி அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா, ஸோ லாஜிக் ஐக்கான் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெவர் செக் அப்டேட் நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனை வந்து அன்டிக்கில் தான் இருக்கணும், கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் கண்ட்ரோல் பேனலோட மெயின் பேஜுக்கு வந்துட்டு ஆக்சன் சென்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் போய்ட்டு சேஞ்ச் ஆக்ஷன் சென்டர் செட்டிங்ஸுங்கிற இடத்துல வந்து இது எல்லாமே வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, விண்டோஸ் 7 வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 10க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.